சோதத்துவ சோன் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது அனைத்து ஜோதிட பதிவுகளையும் தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்னப்பெற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக எம்மிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது நவகிரகங்கள் லக்னம் தொட்டு 12 வீடுகளில் அமையும் போது ஏற்படக்கூடிய பலன்களை நாம் இதற்கு முந்தைய பதிவுகளில் தந்திருக்கின்றோம். அது 4 வருடம் 5 வருடத்துக்கு முந்தைய வீடியோவாக இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய ஆடியோ வீடியோ குவாலிட்டிங்கிறது அந்த காலத்தினுடைய ஆடியோ வீடியோ குவாலிட்டியோட தான் இருந்திருக்கும். அதனால் அதை மறுபடியும் புதுப்பிச்சு நம்ம தரலாம், அதுபோல் இன்னும் கொஞ்சம் பலன்களை சேர்த்து நம்ம தரலாம் என்று நினைத்து நம்ம தொடர்ந்து பதிவு தந்து வருகிறோம். அந்த வகையில் இதற்கு முந்தைய பதிவுகளில் செவ்வாய் பகவான் லக்னத்தில் அமைந்தால் வரக்கூடிய பலன்களை பார்த்தோம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது புதன் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்ன வீட்டில், அதாவது 1வது வீட்டில் சாதகமான நிலையில் அமையும் போது எந்த மாதிரியான பலன்களை தரலாம், அந்த புதன் பகவான் பாதகமான நிலையில் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் அமையும் போது எந்த மாதிரியான பலன்களை தரலாம் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருக்கின்றோம். பதிவுக்கு செல்லலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்ன வீட்டில், அதாவது 1வது வீட்டில் புதன் பகவான் சாதகமான நிலையில் அமைந்திருந்தால் அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகள் என்று பார்க்கும்போது, ஓரளவுக்கு அழகான உடல் தோற்றத்தை அவருக்கு புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார். அதே போல் மனதளவில் ஒரு அவேர்னஸோடு இருக்கக்கூடிய பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. ஒரு மனதளவில் ஒரு அவேர்னஸ் எப்போவுமே அவங்கக்கிட்ட இருக்கும். தமிழில் சொல்கிறாங்க விழிப்புணர்வோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் எல்லாவற்றையும் பற்றிய அறிவு அல்லது எல்லாவற்றையும் பற்றி அறிய வேண்டும் என்ற ஆவல் அதிகமுள்ள நபர்களாக இருப்பார்கள். அறிவார்ந்த போட்டிகளில் போட்டி போட ஆவலுள்ள நபராக இருப்பார்கள். அதே போல் கணிதத்தில் அல்லது தகவல்களில் நிபுணத்தன்மை வர வாய்ப்பு அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் புதன் பகவான் கணிதத்துறைக்கு அதிபதி. அதே போல் பயணிக்க மற்றும் சுற்றத்து மக்களிடம் உரையாடுதல் போன்றவற்றை விரும்பி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் புதன் பகவான் நல்ல விதமாக லக்னத்தில் அமையும் போது. அதே போல் லக்னத்தில் புதன் பகவான் சாதகமான நிலையில் அமையப்பட்ட அன்பர்கள் நல்ல நகைச்சுவை தன்மை, நகைச்சுவை இயல்பாக வரும், ஒரு நையாண்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயல்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அதே மாதிரி வந்து வளைந்து கொடுத்து பேசுவார், திறமையாக பேசும் திறனையும் கொண்டவராக இருப்பார். அதே போல் விரைவாக பதிலளிப்பதில் வல்லவராக இருப்பார், குயிக்காக ஆன்சர் பண்ணுறதுல கெட்டிக்காரராக இருப்பார் லக்னத்தில் புதன் சாதகமான நிலையில் பெற்ற அன்பர்கள். அதேபோல் இசையில் பிரியம் இருக்கலாம். அதே போல் அறிவாற்றல் மிக்க குடும்ப சூழல் பிறப்பு அல்லது அறிவார்ந்த வாழ்க்கை அமைத்து கொள்வதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதேபோல் கண்ணியம் மற்றும் நல்லொழுக்கங்கள் பண்புகள் இயல்பாகவே அவர்களுக்கு வரும். தகவல் தொடர்பு திறன் நல்லாயிருக்கும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கும் லக்னத்தில் புதன் பகவான் நல்ல விதமாக அமையும் போது. கற்க நிறைய நேரம் செலவிடும் பண்பு பெற்றவராக இருப்பார். கற்பதற்காக நிறைய நேரம் செலவழிப்பது கற்றல் மீது அந்த ஆர்வத்தினால. அதே போல் குடும்பம் மற்றும் மாமன் மற்றும் அத்தை உறவுகளில் சாதகமான நன்மைகள் உதவிகள் அவர்களுக்கு கிடைக்கலாம். புதன் பகவான் லக்னத்தில் சாதகமான நிலையில் அமையும் போது வலுவான நரம்பு மண்டலம் மற்றும் நினைவு கூறும் திறன்கள் ஒருவருக்கு கிடைக்கும். சமமான உடல் பருமன் பெற்றிருப்பவராக இருப்பார், ஆயுள் பலம் உண்டாகும். லக்னத்தில் சாதகமான நிலையில் புதன் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் அமையப்பெற்று அந்த புதன் பகவானோடு சுக்கிரன் சந்திரன் குரு ஆகிய கிரகங்களில் நல்ல விதமான தொடர்பு பெற்றால், அதாவது லக்னத்தில் சாதகமான நிலையில் இருக்கக்கூடிய புதனோடு சுக்கிரனோ சந்திரனோ குருவோ ஆகிய கிரகங்கள் ஏதேனும் ஒன்று நல்ல விதமாக தொடர்பு பெற்றால் அந்த ஜாதகர் மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டியாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டாகும். மல்டி டாஸ்கிங் என்பது ஒரு பல வேலைகளை ஒரே சமயத்தில் செய்யக்கூடிய திறமை பெற்றவராக அல்லது பல திறமைகளை சேர்ந்து பெற்ற ஒரு நபராக இருப்பார்கள். மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டி லக்னத்தில் புதன் சாதகமான நிலையில் அமைந்து சுக்கிரனோ சந்திரனோ குருவோ நல்ல விதமான தொடர்பு அந்த புதனோடு ஏற்பட்டார். அடுத்ததாக புதன் பகவான் அவருடைய ஜாதகத்தில் பாதகமான நிலையில் அமைந்து விட்டார் என்றால் அதனால் வரக்கூடிய அசுபமான பலன்கள் என்று பார்க்கும்போது, நிரந்தரமான ஒரு நோக்கம் இல்லாமல்
கலவையான எண்ணங்களால் பாதிக்கப்படலாம் அல்லது அமைதியை இழக்கலாம். ஒரு நிலையான நிரந்தரமான திட்டம் வாழ்க்கையில் இல்லாமல் செயல்படலாம், அதனால் வரக்கூடிய பாதிப்பு. அதே போல் சந்தேகம் மற்றும் முடிவெடுக்க திணறல் திணறடிப்பது. அதே போல் தன்னை பற்றி அதிகம் யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வம்பளக்குன்ற நடத்தை, அதாவது வெறுப்பு தரக்கூடிய பேச்சுக்கள், இன்னொருத்தர் வம்பு கிழிப்பது போன்ற பேச்சுக்கள் நடத்தைகள் கொண்டவர்களாக இருக்கலாம். தவறான தகவல்களை சேகரித்தல் அல்லது பேசுதல், தவறான தகவல்களை நம்பி ஏமாற்றம் அடைதல், இது போன்ற விஷயங்களும் லக்னத்தில் புதன் பகவான் பாதகமான நிலையில் ஏற்படும் போது ஏற்படும். அதுபோல் பயனற்ற விஷயங்களை பார்க்க அல்லது கற்க நிறைய நேரம் செலவிடும் பண்பு உண்டாகலாம். குடும்பம் மற்றும் மாமன் மற்றும் அத்தை உறவுகளினால் சாதகமற்ற நிலைமை அல்லது உதவியின்மை அல்லது தவறான வழிகாட்டல் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். புதன் பகவான் லக்னத்தில் பாதகமான நிலையில் அமையும் போது நரம்பு மண்டலம் அல்லது நினைவு கூறும் திறன்கள் பாதிப்பு அடைவலாம். அது ஞாபகசக்தி குறைபாடுகள் அல்லது ஞாபகசக்தி இயல்பாகவே குறைவாக இருக்கலாம். அதே போல் நரம்பு மண்டலமும் பாதிக்கப்படுவதற்குண்டான எதன் வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதே போல் புதன் பகவான் லக்னத்தில் பாதகமான நிலையில் அமையும் போது ஒரு விஷயத்தை பற்றி நிறைய யோசிப்பது, நடக்காத விஷயங்களை எல்லாம் கற்பனை செய்து கொண்டு குழப்பங்கள் ஏற்படுத்தி கொள்வது, அதே போல் நல்லொழுக்கங்கள் சிலருக்கு குறைவு ஆகலாம். அதே போல் வித்யா கர்வம் உண்டாகிவிடலாம். வேண்டாத மந்திர தந்திரங்களை அல்லது வேண்டாதமான ஒரு பிளாக் விஷயங்களை, அதாவது கருப்பு சார்ந்த விஷயங்கள், அதாவது வந்து ஒரு இதை செஞ்சால் தவறு வரலாம் அப்படிங்கிறது, ஆனால் ஒரு அட்வென்ச்சருக்காக அந்த மாதிரி ஒரு தவறு செய்வதற்கு உண்டான ஒரு ஆசைப்படுவது, இது போன்ற விஷயங்களையெல்லாம் புதன் லக்னத்தில் பாதகமான நிலையில் ஏற்படும் போது ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக புதன் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் சாதகமான நிலையில் அமைந்தால் எந்த மாதிரியான பலன்களை தரலாம், பாதகமான நிலையில் எந்த மாதிரி பலன்களை தரலாம் என்று சொன்னோம். நான் சொன்னது வந்து காமனான பாயிண்ட்ஸ் தான். ஒருத்தரோட ஜாதகத்தில் புதன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, எந்த மாதிரி கிரகங்களோட தொடர்பில் இருக்காங்க, சாரம் என்ன, அம்சத்தில் மிருகசக்கரங்களின் நிலைமை என்ன, சூரியனுடைய புதனுடைய தொடர்பு எந்த மாதிரி இருக்குது, ஏன்னா சூரியன் புதன் நெருங்கி சுற்றக்கூடிய கிரகம், ஸோ அதனுடைய தொடர்பு எந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் புதனுடைய பலன்களை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். ஒரு தனி ஜாதகத்தை பொறுத்து தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆக இருந்தாலும் லக்னத்தில் புதன் பகவான் சாதகமாக அல்லது பாதகமான நிலையில் அமைந்தால் அதெல்லாம் வரக்கூடிய சாதகமான விளைவுகள் என்ன, பாதகமான விளைவுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள இந்த பதிவு உதவியாக இருந்திருக்கும். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளை கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.